ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் இதோட வேல்யூ வந்துட்டு லாம்டா இன்டு இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். இதில் லாம்டா வந்துட்டு பேராமீட்டர், இதோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும், தட் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும். அண்ட் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், இதோட லிமிட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் ஜீரோ அண்ட் ஜீரோட பெருசு அப்படின்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், ஓகேவா? அண்ட் இந்த டைப்பில் நம்ம ஒரு ப்ராப்ளம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக லாம்டாக்கு வேல்யூ வேணும். அண்ட் இதோட வேல்யூ எல்லா கொஸ்டின்லேயும் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு லாம்டாக்கு வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க, அல்லது மீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் சில ப்ராப்ளத்தில் பேராமீட்டர் லாம்டா வேல்யூ அப்படின்னு லாம்டாவோட வேல்யூவை அப்படி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அல்லது மீன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்டு எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கிறோம், அதோட வேல்யூ 1/λ. ஸோ இந்த மீன் வேல்யூ கொடுத்துருந்தா கூட இதிலிருந்து நம்ம லாம்டாக்கு வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி மைலேஜ் விச் கார் ஓனர்ஸ் கெட் வித் எ சர்டன் கைண்ட் ஆஃப் ரேடியல் டயர் இஸ் எ ரேண்டம் வேரியபிள் ஹேவிங் அன் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 40,000 km. Find the probability that one of these tires will last at least 20,000 km and at most 30,000 km. That is, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, சர்டன் டைப் ஆஃப் டயர் யூஸ் பண்ணுறப்ப கார் ஓனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த மைலேஜ் அதை வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்ட்டு இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 40,000 km. அண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், find the probability that one of these tires will last at least 20,000 km. That is, first part la enna kandupidikka solliranga na inda tire oda mileage vandittu at least 20,000 km a irukkulla probability e kandupidikka solliranga. At least appadinaaka minimum 20,000 avadhu irukkanum. Suppose anda tire kulla anda mileage adha dhaan x appadini denote pannanum appadina inda first part la nama enna kandupidikkanum na probability of மினிமம் 20,000 இருக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ எப்படி இருக்கணும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20,000 இருக்கணும். தட் இஸ் குறைஞ்சது 20,000 இருக்கணும், இதோட கூடுதலும் இருக்கலாம், ஓகேவா? அந்த மீனிங் ஆகும். ஸோ இங்கே நமக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும், அட்மோஸ்ட் 30,000 km. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், தட் இஸ் அந்த டயரோட மைலேஜ் வந்துட்டு மேக்ஸிமம் 30,000 கிடைக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 30,000 இருக்கணும் அப்படின்னா அந்த 30,000 குறைவாக இருந்துக்கிடலாம், பட் அதோட எக்ஸைட் ஆகக்கூடாது, ஓகேவே? அப்படின்னா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 30,000, ஓகேவா? லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 30,000 அப்படின்னாக்க 30,000 ஆர் அதோட கம்மியாக கூட இருந்துக்கலாம், பட் மேக்ஸிமம் 30,000 தான் கிடைக்கணும், ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க மீன் வேல்யூ 40,000 km. தட் இஸ் கிவன் மீன் வேல்யூ ஈக்குவல் டு 40,000. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ 1/λ. ஸோ இந்த மீன் இருக்கிற பிளேஸில் 1/λன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/λக்கு வேல்யூ 40,000 கிடைக்கும். இதில் இருந்து நம்ம லாம்டாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு ஜஸ்ட் ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். ஸோ லாம்டாக்கு வேல்யூ என்ன வரும், 1/40,000. இப்போ இந்த லாம்டாக்கு வேல்யூவை கொண்டு இந்த ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? தேர் ஃபோர் எக்ஸ்பனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும், 1/40,000 இன்டு இ பவர் மைனஸ் 1/40,000 இன்டு எக்ஸ், ஓகேவா? வேறு எக்ஸோட லிமிட் வந்துட்டு 0 <= x <= ∞. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 20,000 km. தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20,000. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் a < x > b, இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா இன்டகரல் ஆஃப் f(x) dx. அண்ட் எக்ஸோட லிமிட் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் a to b, அதை இங்கே போட்டுறணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20,000, இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா இன்டகிரல் ஆஃப் f(x) dx. அண்ட் இதில் வந்துட்டு லோவர் லிமிட்டு தான் 20,000. தட் இஸ் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20,000 அப்படின்னா இதில் உள்ள அந்த லோவர் லிமிட்டு தான் 20,000.
அப்பர் லிமிட் இங்கே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு லிமிட் இங்கே இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லை இதிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த லிமிட்டில் அப்பர் லிமிட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இன்ஃபினிட்டி. அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, தட் இஸ் இன்டகரல் 1/40,000 இன்டூ e^-1/40,000 இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ். அண்ட் எக்ஸோட லிமிட் வந்துட்டு 20,000 டு இன்ஃபினிட்டி. அண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் e^ax, இதோட இன்டகரல் வேல்யூ e^ax டிவைடட் பை இதில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் ஏ. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ணலாம். அண்ட் இதில் பாருங்கள் இந்த 1/40,000 இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதை ஃபஸ்ட் வந்துட்டு இன்டகரலுக்கு வெளியில் எடுத்துடலாமா, தட் இஸ் 1/40,000 இன்டூ தென் ரிமைனிங் இருக்கிற டேம் வந்துட்டு இங்கே இன்டகரல் ஆஃப் e^ax அந்த ஃபார்முலே இருக்குது. ஏக்கு பதிலாக இவ்வளோ டேமும் இருக்குது. ஸோ இதோட இன்டகரல் வேல்யூ என்ன வரும், e^-1/40,000 இன்டு எக்ஸ் டிவைடட் பை -1/40,000 லிமிட் 20,000 டு இன்ஃபினிட்டி. இப்போ இங்கே பாருங்கள் இந்த அவுட் சைடில் ஒரு 1/40,000 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 1/40,000 இருக்குது. ஸோ இதையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இங்கே நமக்கு டினாமினேட்டரில் ரிமைனிங் இருக்கிறது ஒரு மைனஸ் மட்டும்தான். ஸோ அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். இப்போ இதில் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், e^-1/40,000 இன்டு இன்ஃபினிட்டி அப்படி கிடைக்கும். இந்த 1/40,000 கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டண்ட்டை இன்ஃபினிட்டி கூட ப்ராடக்ட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஓகேவா? தென் மைனஸ், அடுத்தது இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு e^-20,000/40,000 அப்படி கிடைக்கும். அண்ட் இதில் பாருங்கள் இந்த 20,000/40,000 இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். 1/2 0.5. அண்ட் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் e^-infinity இதோட வேல்யூ வந்துட்டு 0 தான். ஸோ இந்த பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸை இங்கே உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த மைனஸ் கூட ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா e^-0.5. இப்போ இதோட வேல்யூவை நம்ம கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கிறப்ப 0.6065 அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஆன்சர். அடுத்தது செகண்ட் பார்ட், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 30,000 கிலோமீட்டர், தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 30,000. அண்ட் இதோட ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், இன்டகரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அண்டு இங்கே எக்ஸோட அப்பர் லிமிட்டு தான் இங்கே இருக்கிறது, தட் இஸ் எக்ஸுக்கு வேல்யூ எப்படி இருக்குது, 30,000 அண்ட் அதோட கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் அப்பர் லிமிட். ஸோ இங்கே வந்துட்டு அப்பர் லிமிட்டில் 30,000 போட்டுறணும். அண்ட் இங்கே லோவர் லிமிட் இல்லைல்ல, ஸோ இதை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு PDFலேருந்து எடுத்துக்கணும். இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் லோவர் லிமிட் வந்துட்டு 0. ஸோ இந்த 0 நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே லோவர் லிமிட் 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 30,000. அண்ட் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/40,000 இன்டு e^-1/40,000 இன்டு எக்ஸ் தென் இன்டு டிஎக்ஸ். அண்ட் இங்கே இந்த 1/40,000 கான்ஸ்டண்டா, ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவுட் சைடில் ஒரு 1/40,000 இருக்கும், ரிமைனிங் வந்துட்டு இன்டகரல் ஆஃப் e^ax அந்த ஃபார்முல இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே ஏக்கு பதிலாக இவ்வளோ டேமும் இருக்குது. அண்ட் இன்டகரல் ஆஃப் e^ax டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா என்ன வரும், e^ax டிவைடட் பை ஏ. இங்கே ஏக்கு பதிலாக இவ்வளோ டேம் இருக்குது, தட் இஸ் -1/40,000 எக்ஸ் டிவைடட் பை -1/40,000 லிமிட் 0 to 30,000. அண்ட் இங்கே இந்த அவுட் சைடில் ஒரு 1/40,000 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு 1/40,000 இருக்குதா, அந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சிம்பல் இருக்குது பாருங்கள், இதை நம்ம அப்படியே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்துடலாமா? இப்போது இதில் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த 30,000 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு e^-30,000/40,000 கிடைக்கும். தென் மைனஸ், அடுத்தது இந்த லோவர் லிமிட் 0 இங்கே யூஸ் பண்ணணும். தட் இஸ் இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ e^-0 கிடைக்கும். e^-0 e^+0 சேம் தான், தட் இஸ் e^0 வேல்யூ 1. இது அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
And also, இதில் இந்த 4-0 denominatorல் உள்ள இந்த 4-0 கேன்சல் ஆயிருமா? அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணுனா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் 3/4 தென் மைனஸ் சென்டிங் ஓர் மைனஸ் இதே ப்ராடக்ட் பண்ணுனா ப்ளஸ்ஸாக மாறிடும். இ பவர் ஜீரோக்கு வேல்யூ 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுனா ஆன்சர் வந்துட்டு 0.5276 இப்படி கிடைக்கும். ஓகேவா?